நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐந்து அடுக்கு விவசாய முறை. இதில் வந்து முதல் அடுக்கில் தென்னை இருக்குது, ரெண்டாவது அடுக்கில் பார்த்திங்கன்னா இந்த மரப்பயிர்கள் எல்லாம் வச்சுருக்குறோம், மகோக்கனி. சோலார் எனர்ஜியை வந்து முழுவதுமாக வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சூரிய ஒளி நிலத்தில் படாத பொழுது இங்கே நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இங்கே கீழே மூடாக்காகவும் நம்ம வந்து வர்ற வேஸ்ட்டுகளை பயன்படுத்திக்கிறோம். இப்போ நம்மளால் சொன்ன மாதிரி நம்ம உள்ளே நின்று ஒரு பூமிக்குள்ளே வந்து மேலே பார்த்தா வானம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தா பூமி தெரியக்கூடாது. இந்த கிளறி செடியை தமிழில் உரக்கொன்றிருப்பாங்க. இது வந்து அருமையான உர செடி. இது இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து உழவில்லா வேளாண்மை. நம்ம உழவு போட்டியே 10 வருஷம் ஆச்சு. நம்ம கம்மியாக விற்றாலும் பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு பெரிய முதலீடு போட்டு நம்ம இதை வந்து உருவாக்கலை, குறைஞ்ச செலவில் இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இது லாபம்தான். ஸோ தேங்காயிலேருந்து வர்றதை மாதிரி வேல்யூ ஆட் பண்ணி ஒவ்வொன்றா கொடுக்குறோம். அப்புறம் வாழையிலேருந்து வர்றதை நம்ம ட்ரை பனானா பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து மதிப்பு கூட்டி தான் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம கண் வந்து கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு ஒரு தரமான கண்ணாக, நல்ல கண்ணாக வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் மிளகாய் மாதிரி பிடுங்கிட்டு மறுபடியும் மாதிரி வைக்க முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு பொருளும் சின்ன சின்னதாக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லாமல் லாபமும் இருக்கும். பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நம்பர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐந்து அடுக்கு விவசாய முறை. இதில் பார்த்திங்கன்னா இது பொள்ளாச்சினால தென்னைக்கு பேர் பெற்றது. இங்கே மெயின் தென்னை தான் பிரதான பயிர். இதில் வந்து முதல் அடுக்கில் தென்னை இருக்குது, ரெண்டாவது அடுக்கில் பார்த்திங்கன்னா இந்த மரப்பயிர்கள் எல்லாம் வச்சுருக்குறோம், மகோக்கனி, காயா, மலவேம்பு, குமிழ் தேக்கு, அந்த மாதிரியான மரப்பயிர்கள் வச்சுருக்குறோம். மூணாவது அடுக்கில் பார்த்திங்கன்னா வாழை, பப்பாளி, அந்த மாதிரியான இது. நாலாவது அடுக்கில் உங்களுக்கு கோஃபோர், கோஃபை, புல் வகைகள், கிளரி செடியா, முருங்கை, அப்புறம் பார்த்திங்கன்னா மல்பெரி, இந்த மாதிரியான செடிகள் வச்சுருக்குறோம். ஐந்தாவது அடுக்கில் வந்து நம்ம காய்கறிகளும் பண்ணுறீங்க, கத்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு இருக்கும், மிளகு அங்கங்கே நம்ம வச்சுக்கிறோம், மிளகு எல்லாம் போட்டுக்கிறோம். ஐந்தாவது அடுக்கில் மிளகு. இப்போ ஐந்து அடுக்கு முறையில் நம்ம வந்து மெயினாக விவசாயம் பண்ணுறோம். இதுக்கான நம்ம அந்த சோலார் எனர்ஜியை வந்து முழுவதுமாக வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வந்து ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்த சூரிய ஒளியோட அளவு தான் வந்து முக்கியம், அது வளர்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும். அதுலேருந்து தான் சமைச்சு மற்ற இதெல்லாம் வேர் மூலியமாக எடுத்து அது நல்லா வளருது. அப்போ ஒவ்வொரு அடுக்கில் ஒவ்வொரு பயிர்கள் வைக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப எளிதானதாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு சூரிய ஒளி நிலத்தில் படாத பொழுது இங்கே நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இங்கே கீழே மூடாக்காகவும் நம்ம வந்து வர்ற வேஸ்ட்டுகளை பயன்படுத்திக்கிறோம். இப்போது தென்னை மட்டையை பயன்படுத்தியிருக்கிறோம், அடுத்து தென்னை ஓலையை பயன்படுத்தியிருக்கிறோம், வாழைச்சருகு, இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து மூடாக்கா வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ நம்மளால் சொன்ன மாதிரி நம்ம உள்ளே நின்று ஒரு பூமிக்குள்ளே வந்து மேலே பார்த்தா வானம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தா பூமி தெரியக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில். இப்போ வந்து நம்ம முடிஞ்சளவு மேலே ஒவ்வொரு லேயராக கவர் பண்ணியிருக்கிறோம், கீழே வந்து முடிஞ்சளவு மூடாக்கு போட்டிருக்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னைக்கு வந்து பாத்தி கட்டி ஒரு 200 லிட்டர் தண்ணி கொடுக்குறது டெய்லி, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நம்ம வந்து பண்ணுறதில்லை. ஈவன் பாத்தியே கிடையாது தென்னைக்கெல்லாம். முடிஞ்சளவு நம்ம தென்னைக்கு தண்ணீர் கொடுக்குறது தவிர்த்துறோம். உள்ளே இருக்கிற ஊடு பயிர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறோம். இதுவோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம பல செடிகள் நிறையா வச்சுருக்கிறோம், முள்சீத்தா வச்சுருக்கிறோம், வாட்டர் ஆப்பிள், பலா, நாவல், அந்த மாதிரி நிறையா வீட்டுக்கு தேவையான பல செடிகளையும் உள்ளே வச்சுருக்கிறோம். அது போக பார்த்திங்கன்னா எருக்களையே வந்து ஒரு 500 செடி எருக்களை உள்ள செடி வச்சு அதையெல்லாம் வெட்டி போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மரத்துக்கு. ஏன்னா போரான் நம்மளுக்கு டிஃபிஷியன்சி ஆகும்போது இந்த எருக்களை செடிகள் ரொம்ப உதவி. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கிளரி செடியாகவும் நிறையா இடங்களில் கிளரி செடியாக வச்சுருக்கிறோம். இந்த கிளரி செடியை தமிழில் உரக்கொன்றிருப்பாங்க. இது வந்து அருமையான உர செடி. இது இதில் நம்மளுக்கு பொட்டாஷ் கண்டென்ட் அதிகம். இதையும் வெட்டி வந்து நம்ம மூடாக்காக வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக இந்த செடி ப்ளஸ் ஆடு மாடும் இதை வந்து சாப்பிடும். நம்ம சாப் பண்ணி போட்டோம்னா ஆடு மாடும் வந்து இது சாப்பிடும். ஏன்னா இது வச்சுருக்குறோம். இதில் நம்ம மிளகு கூட இதில் ஏற்றி விட்டுக்கலாம். ஒரு கட்ட 4 அடி 5 அடி நல்லா தளைஞ்சிடுச்சுன்னா இதில் மிளகும் கூட நம்ம ஏற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மண்ணுடைய வளத்தை எவ்வளோக்கு எவ்வளோ பலப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அளவு வந்து நம்மளுக்கு நோய் மேலாண்மை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூடாக்கு இந்த இது எல்லாமே இருக்கும்போது மண்புழு பெருக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ஒரு 3 டிகிரி 4 டிகிரி கம்மியாக இருக்கும். அப்போ இதுக்குள்ளே வந்து மண்புழு வந்து நிறையா பெருகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து
இது வந்து உழவில்லா வேளாண்மை. நம்ம உழவு ஓட்டியே 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா நம்ம வருஷமானா 2 டைம் உழவு ஓட்டணும், ஆட்சி பிடிக்கணும், மருந்தடிக்கணும், உரம் போடணும், சாணம் போடணும், ஆட்டெரு போடணும், கோழி, அது நம்ம எதுவுமே போடுறது கிடையாது. நம்ம உரம் எல்லாமே தண்ணியில் கலந்து வந்துடுது. இங்கே நம்ம இங்கே உழவு ஓட்டுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்ம எந்த செலவும் பண்ணுறது கிடையாது. சுபாஷ் பழகோட ஜீரோ பட்ஜெட்டு வேளாண்மை முறை. ஜீரோ பட்ஜெட்னால் நம்ம சில சக்கரை மாவெல்லாம் வெளியில் வாங்கி ஜீரோ அமிர்தம் பண்ணுறோம், அமிர்தம் கரைசல் பண்ணுறோம். மற்றபடி நம்ம இதுக்குன்னு எந்த செலவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தேங்காய் ஒரு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு போச்சு, தேங்காய் கம்மியாக விற்குது. நம்ம கம்மியாக விற்றாலும் பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம பெரிய முதலீடு போட்டு நம்ம இதை வந்து உருவாக்கலை, நம்ம குறைஞ்ச செலவில் இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இது லாபம்தான். ப்ளஸ் நம்ம தேங்காயும் வந்து அப்படியே நம்ம கொடுக்காம அதையே வந்து மறுபடியும் மேம்படுத்தி நம்ம வந்து தென்னங்கன்னாக உற்பத்தி பண்ணுறோம், அடுத்து கொப்பரையாக உற்பத்தி பண்ணுறோம், பருப்பாக பண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் ப்ராசஸ் ஆயிலும் பண்ணிடுறோம். ஸோ தேங்காயிலேருந்து வர்றத மாதிரி வேல்யூ ஆட் பண்ணி ஒவ்வொன்றா கொடுக்குறோம். அப்புறம் வாழையிலேருந்து வர்றதை நம்ம ட்ரை பனானா பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து மதிப்பு கூட்டி தான் கொடுக்குறோம். நேரடியாக நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பண்ணுறோம். ஏன்னா ஒரு விவசாயியாக இருந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி விவசாயி அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற சூழ்நிலை. நான் விவசாயம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னா வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு பொருளும் சின்ன சின்னதாக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லாமல் லாபம் இருக்கும். நஷ்டம் ஏற்படுறதுக்கு நமக்கு வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்கலை. நம்ம எந்த பொருளுமே வெளியிலேருந்து வாங்குறது இல்லை. மருந்தோ மற்ற எந்த யூரியா போட்டாஸ் எதுவுமே வாங்கலைங்கும் போது நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்மளுக்கு இதில் என்ன வருதோ அது லாபம்தான். இப்போது இதிலிருந்து நம்ம எப்படி வந்து தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம அங்கே நம்ம தேங்காய் போடுறது இல்லைன்னு சொன்னோம். நம்ம தேங்காய் வந்து விழுந்தா எடுத்துக்கிறோம். எல்லாம் 45 வருஷம் அந்த மாதிரியான மரங்கள் தேங்காய் விழுந்தா எடுத்துக்கிறோம். விழுந்தா எடுத்துட்டு இப்போது இந்த மாதிரி நல்ல ஆவரேஜான காய்களை மட்டும் எடுத்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வைக்கிறோம். நல்லா ஒரு நல்ல கரெக்டான மரங்களில் நல்லா காப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை செலக்ட் பண்ணி அதில் இந்த மாதிரியான காய்களை மட்டும் எடுத்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம். ஒரு 60 நாள் ஊற வச்சு அந்த காலத்து மாதிரி அந்த காலத்து கிணத்துல போட்டு ஊற வைப்பாங்க. நம்ம ஒரு தொட்டியாக போட்டு அதில் ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு இந்த காயை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் வந்து நம்ம மண்ணிலேயே முளைக்க போகிறோம். நம்ம பேக்கெட்டை போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் மண்ணில் போட்டு முளைக்க வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 முடிஞ்சு 4வது மாதத்தில் கண்ணுக இந்த சைஸ் இருக்கும்போது இப்போ நிறைய எல்லாம் எடுத்துட்டாங்க. இது வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆளுங்கிற ஒரு வெரைட்டி, மேற்கு கடற்கரை நட்டைம்பாங்க. நம்ம இங்கே லோக்கல் பொள்ளாச்சி வெரைட்டி, நாட்டு வெரைட்டி. ஏன்னா இப்போ நம்ம கண் வந்து கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு ஒரு தரமான கண்ணாக நல்ல கண்ணாக வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் மிளகாய் மாதிரி பிடுங்கிட்டு மறுபடியும் மறுபடியும் வைக்க முடியாது. இது 100 வருட பயிர். அதனால் வந்து நம்ம ஒரு கரெக்டான கண்ணாக கொடுக்கணும். நம்ம எப்படி பாரம்பரிய முறைப்படியே வந்து நம்ம ஒரு நாற்று அமைச்சு நாற்றங்கால் பண்ணையில் நம்ம தென்னங்கன்னை உற்பத்தி பண்ணி நம்ம இதுக்கு கவர்மெண்ட்டுகிட்டேருந்து அரசுகிட்டேருந்து சான்றிதழ் வாங்கி சரியான முறையில் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நம்ம இதுக்கடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதுலேருந்து வரதில் மண்புழு உரம் எப்படி பண்ணுறோம், எளிதான முறையில் மண்புழு உரம் எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மண்புழு உரம் பெட்டுங்க. இப்போ வந்து இது நிழலான இடம், நம்மக்கிட்ட இருக்கலையே நிழலான இடம், மரங்கள் இருக்குது. இந்த சைடு தென்னை மரங்கள், இடையில நாவல் அந்த மாதிரி மரங்கள் இருக்குது. நிழலான இடத்துல ஒரு பெட்டு போட்டுக்கிறோம். அங்கே அந்த அரைக்கிற சாணியெல்லாம் நம்ம பார்த்தா அதை கொண்டாந்து இங்கே கொட்டி ஒரு பெட்டு மாதிரி அமைச்சு அது மேலே வாழை இலை தென்னை ஓலைகள் எல்லாம் போட்டு மூடி நம்ம ஸ்ப்ரிங்க்லரு போட்டு விட்டுருக்குறோம். இது தண்ணி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 30 டேஸ் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து புழு கொடுத்துட்றோம். நம்ம நாட்டு மண்புழு, ஆப்பிரிக்கன் புழு எல்லாத்தையும் இதில் கொடுத்துட்றோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு 60 நாளில் வந்து நம்ம மண்புழு உரமாக ரெடி ஆயிடும். மண்புழு உரம் நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க, வெளியில் தான் நம்ம சேல் பண்ணிடுறோம் மேக்ஸிமம். ஏன்னா நம்மளுக்கு அந்த லிக்விடாகவே உரம் நிறையா வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுவே போதுமான அளவு இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம வெளியில் கொடுத்துறோம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். நம்ம பெருசாக ஸ்ட்ரக்சரெல்லாம் பெரிய குடோன் மாதிரி கட்டி அதுக்கப்புறம் நம்ம பெரிய காங்கிரீட் இதெல்லாம் போட்டு அப்புறம் பொட்டி மாதிரியெல்லாம் கட்டி அது மாதிரி பண்ணும்போது 6-7 லட்சம் ரூபா செலவாயிடும். இதில் உங்களுக்கு ஒரு 10% வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆனாலுமே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு மீதி இருக்கிறது லாபம்தான். ப்ளஸ் புழு பக்கத்தில் போகும், போனாலும் மறுபடியும் அந்த சாணி மாதத்துக்கு மறுபடியும் நம்ம கொட்டும்போது வந்து திரும்ப வந்துடும். பெரிய அளவில் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இதையும் கூட பண்ணலாம். ஒரு 10% வேஸ்ட் ஆனாலும் இதில் ஒரு பெரிய நஷ்டம் ஒன்றும் நம்மளுக்கு கிடையாதுங்க.
நன்றிங்க. நன்றி வணக்கம்.